ராமநாதபுரம் மாவட்டத்துல பேரூராட்சி ஊழியர் செய்த காரணத்தினால அவரு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அப்படி அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, மது போதையில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீரை திறந்து விட்டு வீணடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. April 29 அன்று மண்டபம் தென் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கிணற்றுல இருந்து மைக்குண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தண்ணீருக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. இந்த நிலையில சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலா தண்ணீர் கீழே வழிந்தோடி இருக்கு. இதை கண்ட பகுதி மக்கள் தண்ணீரை நிறுத்த பணியில இருந்த ஊழியர் மலைசாமிய தேடியிருக்காங்க. அப்ப அவரு அளவுக்கு அதிகமான மது போதையில இருந்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்தை அடுத்து அவர் இப்போ பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. ஒரு பேரூராட்சி ஊழியர் இந்த மாதிரி கவனம் இல்லாம இருந்ததுனால இவ்வளவு நீர் வீணாகிருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க.